உதய கிருஷ்ணா அசலனை வழங்கும் பிளாக்ஷிப்பின் ராஜபார்வை டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து இன்றே காணுங்கள் உங்கள் பிஎஸ் வேல்யூவில். கடந்த ஜனவரியில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜியை இடமாற்றம் செய்து உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் அடங்கிய நீதிபதிகள் தேர்வுக்குழு பரிந்துரை செய்தது. இதனை ஏற்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவரை மேகாலயா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமித்து உத்தரவிட்டார். இந்நிலையில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் 2வது மூத்த நீதிபதியாக பணியாற்றிய முனீஸ்வர்நாத் பண்டாரியை சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டார். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக முனீஸ்வர்நாத் பண்டாரி பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர்கள், எதிர்கட்சியினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பதவியேற்ற போது பேசிய தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி, ஆன்மீக தளங்கள் நிறைந்த தமிழ்நாட்டில் பிறக்க வேண்டும் என்பது என்னுடைய கனவு. அந்த கனவு இன்று பொறுப்பு தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றிருப்பதால் நனவாகியுள்ளது என்று கூறினார். நேற்றுதான் தமிழ் கற்க தொடங்கினேன், தமிழில் வார்த்தைகளை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று அவர் அடுத்து வரும் நாட்களில் தமிழில் பேச முயற்சிப்பேன் என்றும் கூறினார். மேலும், எனது பணியில் பயமோ பாரபட்சமோ இருக்காது, இங்கு நிறைய பேச விரும்பவில்லை, ஆனால் செயலில் காட்டுவேன். அனைத்து தரப்பு மக்களுக்கும் நீதி வழங்குவதில் எந்தவித அச்சமும் சார்புமின்றி செயல்படுவேன். ஒற்றுமையாக செயல்பட அனைவரின் ஒத்துழைப்பும் வேண்டும் என்று பேசினார். 1960 செப்டம்பர் 13 தேதி ராஜஸ்தானில் பிறந்தார் முனீஸ்வர்நாத் பண்டாரி. இவர் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் ஜோத்பூர் மற்றும் ஜெய்ப்பூர் மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் ஆகியவற்றில் பணியாற்றினார். ஆரம்பத்தில் உச்சநீதிமன்றத்தில் அரசியலமைப்பு, சிவில், சேவை, தொழிலாளர், குற்றவியல் மற்றும் நடுவர் விவகாரங்களில் பயிற்சி பெற்றார். அதோடு அரசியலமைப்பு, சேவை, தொழிலாளர் மற்றும் நடுவர் விவகாரங்களில் நிபுணத்துவம் பெற்றார். ரயில்வே துறையின் நிலைக்குழுவின் ஆலோசகராக ராஜஸ்தான் சாலை போக்குவரத்து கழகம், அணுசக்தி கழகம், மாநில தேர்தல் ஆணையம், ராஜஸ்தான் பல்கலைக்கழகம், ராஜஸ்தானின் அனைத்து அரசு மின்சார நிறுவனங்கள், ஜெய்ப்பூர் மேம்பாட்டு ஆணையம், ஜெய்ப்பூர் மாநகராட்சி, ராஜஸ்தான் வீட்டு வசதி வாரியம், கங்காநகர் சுகர் மில்ஸ் லிமிடெட், ராஜஸ்தான் வேளாண் பல்கலைக்கழகம் ஆகியவற்றிலும் பணியாற்றிய அனுபவம் முனீஸ்வர்நாத் பண்டாரிக்கு உள்ளது. இவர் ராஜஸ்தான் நீதிமன்ற நீதிபதியாக ஜூலை 2007 அப்போதைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமால் நியமிக்கப்பட்டார். பின்னர் அலகாபாத் நீதிமன்றத்தின் நீதிபதியாக 2019 மாற்றப்பட்டார். கடந்த ஜூன் மாதம் அலகாபாத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சய் யாதவ் ஓய்வு பெற்றபோது பண்டாரியை பொறுப்பு நீதிபதியாக மத்திய சட்ட அமைச்சரவை அறிவித்தது. கடந்த ஜூன் மாதம் முதல் அலகாபாத் உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக பதவி வகித்து வந்தார். இந்நிலையில்தான் அவரை சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமித்துள்ளார் குடியரசுத் தலைவர். ராஜஸ்தான் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தபோது நீர்பிடிப்பு பகுதிகளில் வழங்கப்பட்ட பட்டாக்களை ரத்து செய்ய ராஜஸ்தானில் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்தவர். 2022 செப்டம்பர் 12 தேதியோடு இவரது பதவிக்காலம் முடிவடைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உதய கிருஷ்ணா அசலனை வழங்கும் பிளாக்ஷிப்பின் ராஜபார்வை டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் செய்து இன்றே காணுங்கள் உங்கள் பிஎஸ் வேல்யூவில்.